ரஷ்யா இந்த உக்ரைன் குள்ள எப்பவும் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த ஸ்பெசிபிக்கா இந்த வில்லேஜ் ஆஃப் ஹர்சால தாக்குதல் நடத்தினது நடத்தினாங்க இந்த உலகமே அதை பத்தி தாங்க பேசுது அப்படின்னா எந்த அளவுக்கான எஃபெக்ட் ஏற்பட்டு இருக்கும் நம்ம கூட இருபது பேர் நினைச்சோம் அங்கிருந்து ஐம்பது பேருமே நாட்டோட கமாண்டர்ஸோ அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா அந்த அளவுக்கான எதிர்ப்புகள் இந்த மேற்குலக நாடுகள்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த ஆஸ்திரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவோட அம்பாசிடர் சமன் பண்ணிக்கிறாரு வாங்க வாங்க வந்து பதில் சொல்லுங்க என்ன காரணத்துக்கு இந்த வில்லேஜ் ஆஃப் ஹர்சால அதுவும் பர்டிகுலராக அந்த கெஃபே மேல தாக்குதல் நடத்துனீங்க காரணம் சொல்லுங்க வாங்க அப்படிங்கறது போல கூப்பிட்டு நம்மளுக்கே தெரியும் ஆஸ்திரியா எந்த அளவுக்கு ரஷ்யா கூட துணையா நிக்கிறாங்கன்னு ஆனா அப்படிப்பட்ட ஆஸ்திரியாவே முந்தி அடிச்சிட்டு வந்து ரஷ்யாவை கூப்பிட்டு விளக்கம் கேட்கறாங்கன்னா அந்த அளவுக்கான குச்சி முட்டாயும் ஆஸ்திரியா கிடைச்சிருக்கும் அப்படி இல்லனா ஏதோ ஒன்னு நடந்திருக்குதுங்க இதுக்கப்புறம் தான் டைம் போக போக தெரிய வரும் அப்புறம் உக்ரைனுக்குள்ள போராடுறதுக்காக வாலண்டியரில் சில நபர்கள் இந்த மேற்குலக நாடுகளிலிருந்து இருந்து பர்டிகுலரா போராடுறதுக்காக போயிருக்கிறாங்க அவங்க வாலண்டியரா தான் போயிருக்கிறாங்க அப்படி போனவங்க எல்லாம் நேட்டோ கமாண்டர்ஸா கூட இருக்கலாம் இல்லையா ரஷ்யாக்கா தான் சந்தேகம் அந்த சந்தேகத்தை உங்க நான் சொல்லிட்டு இருக்கிறான் அவங்கள வாலண்டியருங்க அவங்களுக்கும் நேட்டாக்கு சம்மந்தம் இல்ல ஓகேங்களா அப்படி வாலண்டியரா போன சோல்ஜர்ஸ்லாம் ஒரு கான்வாயா போயிருந்துக்கிறாங்க இந்த உக்ரைனுக்குள்ள அதை எப்படியோ ரஷ்யா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு மிசைல் தூக்கி போட்டுக்கிறாங்க அது இஸ்காந்தர் மிசைல் அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்லப்படுது அந்த மிசைலும் பாருங்க இருபது மீட்டர் தள்ளி போய் விழுந்தது அப்படி போய் விழுந்ததுனாலேயே அந்த கான்வாயில போயிட்டு இருந்த எல்லா வெஹிக்கிளும் டேமேஜ் ஆயிடுச்சு ஆனா அதுக்குள்ள இருந்த எந்த ஒரு வீரர்களுக்கும் காயம் கூட ஆகலையா அது எப்படின்னே எனக்கு தெரியல ஆனா முழுசா கறி போச்சுங்க அந்த போட்டோவை பாருங்க ஆனா அங்க உள்ள இருந்தவங்க சூப்பர் ஹியூமன்ஸா இருப்பாங்க எல்லாம் ஸ்பைடர்மேன் மேன் இருந்திருப்பாங்க போல இருக்கு அதனால ஒரு காயம் கூட ஏற்படலாம் பாத்துக்கங்க அதுவும் அந்த கான்வாயில இருந்த வாலண்டியர்ஸ் பெரும்பாலும் இந்த எஸ்தோனியா வீரர்கள் போல தெரியுது என்ன எஸ்தோனியன்ஸ் வேற ஹிட் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து அது இருபது மீட்டர் தள்ளி போய் விழுந்தது இல்லையா அதனால இந்த வாலண்டியர்ஸ் தப்பிச்சு முடிச்சிட்டாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த டுவெண்டி மீட்டர்ஸ் தள்ளி போய் விழுந்ததுனால பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் இறந்துட்டாங்க ரெண்டு குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்றது போல சொல்ல வருது இதுவும் பாருங்க ரஷ்யா திரும்ப திரும்ப மக்களையே குறி வச்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க இப்படி அநியாயம் பண்ற இந்த ரஷ்யாவை போர்க்குற்றவாளின்னு அறிவிச்சு யாராவது போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கல பண்ணிட்டு வாங்க எங்களால முடியல என இறக்குற எல்லாருமே பொதுமக்களா இருக்கிறாங்க ஒண்ணு கர்ப்பிணி பெண்களா இருக்கிறாங்க இல்ல வயசான பாட்டியா இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க ஆமா இல்ல இந்த உக்ரைன் புல் மொபைலைசேஷன் பேசுறாங்க அப்ப இங்க இருக்கிற எல்லா மக்களுமே மிலிட்ரிக்கு சொந்தமானவங்க தானே மிலிட்ரி ஆளுங்க தானே அங்க பொதுமக்களே மக்களே கிடையாது இல்லையா அப்புறம் எப்படி ஒன்னும் புரியல அது மட்டும் இல்லீங்க இது போல ராணுவ வீரர்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் இறக்குறாங்கன்னா அப்ப உக்ரைனோட ராணுவ வீரர்கள் மக்களை கேடயமா பயன்படுத்துறாங்களா இது போல யாராவது சொல்லி போறாங்க இதுவே ப்ரூஃப் எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா இது ஒரு போர் குற்றமா மாறி செஞ்சிடும் உக்ரைன் அதனால இது போல செய்திகளா வராம பாத்துக்குங்க சேச்சா உக்ரைன்ல அப்படி செய்ய மாட்டாங்க தங்கமான நாடு இல்லையா அதனால அங்க இருந்தது எஸ்தோனியா வீரர்களே கிடையாது எஸ்தோனியாவோட பொதுமக்கள் அங்க இருந்து சும்மா டூருக்கா வந்திருப்பாங்க போல இருக்குது அத மிஸ்டேக் ரஷ்யா ஆர்மின்னு நினைச்சிட்டு அங்க குண்ட ஓட்டுக்கிறாங்க எதுனால ரஷ்யா செஞ்சதாங்க போர் குற்றம் அப்புறம் நம்ம உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாருல அவர் வந்துட்டாரு இந்த விண்டர் சீசன் அப்போ ரஷ்யா உக்ரைனோட எனர்ஜி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை குறி வச்சு தட்டுவாங்க ஏன்னா அவங்க ஒரு ஈவில் ஈவில் விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரஷ்யாங்கிறது ஒரு டெரரிஸ்ட் நாடு அந்த நாடு ஏற்கனவே இது போல டெரரிஸ்ட் வேலையை உக்ரைனுக்குள்ள செஞ்சிருக்கு அப்ப திரும்பவும் அதே போல விஷயங்களை செய்வாங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாரு இது போல ஒரு கொடூரமான விஷயத்த ரஷ்யா செய்வாங்கன்னு பிரிடிக் பண்ணியாச்சா உடனே மீட்டிங்க போட்டுக்கிறாங்க எல்லா ஸ்டாஃப் வந்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிறாங்க எப்படி இதுல இருந்து கடந்து வரலாம் அந்த விண்டர் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜி போட்டு பார்த்ததுல அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கும் அதுல முக்கியமான விஷயம் என்ன இந்த பேட்ரியாட்டோட பேட்டரி அதெல்லாம் வேணும்பா இந்த மேற்குலக நாடுகளே யாராவது இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க அதான் இந்த இட்டாலியா இருக்கட்டும் ஸ்பெயினா இருக்கட்டும் ஜெர்மனியா இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி டுகெதர் ஒர்க் பண்ணி எப்படியோ உக்ரைனை இந்த விண்டரை கடக்க உதவி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் ஏன்னா இந்த மேற்குல நாடுகள்லாம் சொக்க தங்கங்க அதுவும் ஜொலிக்கிற தங்கம் அதனால கைவிட மாட்டாங்க உக்ரைனை அப்புறம் சமீப காலமா இந்த ரஷ்யாவை எதிர்த்து மேற்குல நாடுகள்ல எந்த விஷயமும் செய்யாம இருந்தாங்களா அதாங்க இந்த சாங்ஸ்

அதிபரான விளாடிமர் புட்டின் அவர்கள் நாலு நாள் தனியா ஒரு ரூம் புக் பண்ணி அழுவாரு அது வேற விஷயம் ஆனா அமெரிக்கான்றது ஒரு நியாயமான நாடு இது போல ஒரு விஷயங்களை செஞ்சாங்கன்னா நியாயமான பதில கொடுக்கணும் இல்லையா அதனால இது போல ஒரு காரியம் செஞ்சதுக்கு என்ன நியாயத்தை கொடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்படி தாங்க ஆளுங்க ரெண்டு பேர்த்த ரஷ்யால இருந்து அனுப்பி விட்டாங்க என்ன தைரியம் இருக்கும் அதுக்காக நாங்க இப்ப அனுப்பி விடுறோம் அப்படிங்கறது போல அமெரிக்கா தரப்புல சொல்லிக்கிறாங்க நியாயமான ஒரு விஷயம் தானே ரஷ்யால இருந்து ரெண்டு பேர்த்த அனுப்பி அமெரிக்கால இருந்து ரெண்டு பேர்த்த அனுப்பிவிடுறது நியாயம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிறாங்க அமெரிக்கா அப்புறம் உக்ரைனுக்கு இது இக்கட்டான ஒரு காலகட்டம் இந்த சமயம் பார்த்து இந்த அமெரிக்கா இருக்கிற அரசியல்வாதிகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உக்ரைனுக்கு அதை கொடுக்காத இதை கொடுக்காதன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஸ்பெயின் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கொடுக்குறோம்ப்பா உக்ரைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா இப்ப அந்த வரிசையில நெதர்லாண்டு வந்துக்கிறாங்க நாங்க உக்ரைனுக்கு புதுசா நூத்தி மில்லியன் ஈரோக்குண்டான எய்டு பேக்கேஜ் கொடுக்குறோம்ப்பா இந்த எய்டு பேக்கேஜ்ல

எதுக்காக அலோகேட் பண்றாங்கன்னா இந்த நெதர்லாண்டோட கம்பெனிஸ் எல்லாம் உக்ரைன்குள்ள போய் உக்ரைனோட மீட்பு பண்ணிக்காக வேலை செய்ய போறாங்க இல்லையா அவங்களுக்கான ஏற்றுமதி கடனுக்கான காப்பீடை அலோகேட் பண்றாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனிலாம் அங்க போய் வேலை செய்யறாங்க இல்லையா அதுக்கான பணமாவும் இதுல இருந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க அப்ப இது ஒரு காப்பீடு காப்பீடுக்கான ஒரு கடனு கடனுக்கான வட்டி அது போய் அங்க வேலை செஞ்சது அந்த கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கான லாபம் லாபம் கிடைக்கணும்னா அப்புறம் அவங்க ஒரு டாக்ஸ் கட்டுவாங்க சரி சரிங்க நான் கணக்குல கொஞ்சம் வீக் கொஞ்சம் இல்ல ரொம்பவும் வீக் அதனால இந்த தலைய சுத்தி மூக்கு தொடுறாங்கள அந்த சமயத்துல எத்தனை வட்டிகள் வட்டிகள் குட்டிகள் போடும்ன்ற கணக்குல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுக்கு பெசாட்ல அறுபது மில்லியனும் உக்ரைன் கிட்ட கொடுத்துட்டு இந்தாப்பா இதை வச்சு ஏதாவது செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இருந்திருக்காது ஆனா இந்த மேற்குலக நாடுகள்லாம் தங்கமான நாடு அதுவும் சொக்க தங்கம் சொக்க வைக்கும் தங்கம் இல்லை இல்லையா லேசில் விட்டுருவாங்களா கிரைனியே லேசில் விட மாட்டாங்க இப்போ இந்த மேற்குலக நாடுகள்லாம் இந்த சீனா மேலே தான் ரொம்ப அதிகமாக கண்ணுக்கு இது விட்டுருவாங்களா என்ன அதனால வந்துட்டாங்க இந்த ரஷ்யாங்கிறதே ஒரு டெரரிஸ்ட் நாடு தான் ஆனால் அந்த டெரரிஸ்ட் நாடு ஒரு டெரரிஸ்ட் அமைப்பை வச்சுக்குது அந்த டெரரிஸ்ட் அமைப்போட பேர் என்ன வேக்னார் பிரைவேட் மிலிட்ரி அந்த கம்பெனி இருக்குது சைனாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறாங்கப்பா சைனாவோட ரெண்டு சேட்டலைட்டை அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக அதுவும் குறிப்பா இந்த ஜே எல் ஒன்னு

கோஷ்டி வேகனார் கோஷ்டி பயன்படுத்திக்குது அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு வந்திருக்குது இதுக்கு மேல அதுக்கான நெசசரி ஆக்சன் எடுப்பாங்களா இல்லையா என்ன பாச்சினா வந்து சொல்லுவா கான்ட்ராக்ட்லாம் கொண்டு வந்து கொடு கொடுத்துக்கிறியா அப்படிங்கிறது போல கேட்பாங்க இல்லையா இப்ப இந்த செய்தியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது இந்த சீனாக்காரன் சேட்டலைட்டை கொடுத்ததுனால தாங்க இந்த பக்முட்டை இழந்துட்டாங்க உக்ரைன் இதுக்கான தண்டனையை சீனாக்கு கொடுத்தே ஆகணும் ஏன்பா உக்ரைன் மிசைல் கேட்டீங்களே இந்த நார்த் கொரியா இந்தியா ஈரான் மேலையும் போடுறதுக்கு சைனா மேல போறதுக்கு மிசைல வாங்கப்பா நீ வாங்கி நச்சுன்னு பத்து இடத்துல மிசைல போடுற அத நாங்க சந்தோஷமா கண் பாக்குறோம் போட்டே தீர்ற அதுதான் உக்ரைன் உங்களுக்கு கிடைக்கிற நியாயமா இருக்கும் மேற்குலக நாடுகள் கிட்ட தைரியமா கோரிக்கை வைங்க அவங்க கண்டிப்பா கொடுத்தே தீர்வாங்க ஏன்னா உங்களுக்கு மிக பெரிய அநியாயத்தை சீனாக்காரன் செஞ்சுட்டான் பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டான்னு அதோட உற்றாதீங்க இந்த ரஷ்யாக்கு ஒரு ஒரு கட்டமா

சொல்லிடுங்க இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல இன்னொரு பதிவுல சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பாய் பாய்